بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه நெஞ்சில் தக்பீர் கட்ட வேண்டும் என்று நீங்கள் சஹிஹான ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் நெஞ்சில் தக்பீர் கட்டுவதற்கு சஹிஹான ஆதாரபூர்வமான செய்தியை நீங்க தரணும் சிமாக் இப்னு ஹர்ப் என்று சொல் வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் 10 நபர்கள் அவர் வந்து சஹிஹானவர் இல்ல அவர் பலகீனமானவர் லைஃப் ஆனவர் என்று சொல்லி இருக்காங்க அதே ஹதீஸ்ல அந்த ஹதீஸுடைய நீங்க சனத மதன பாத்தீங்கன்னு சொன்னா யலவு ஹாதிஹி அலா சத்ரிஹிங்கிறது வந்து காத்திபினுடைய தவறு எழுத்தாளருடைய தவறு யலவு ஹாதிஹி அலா ஹாதிஹி அலா யலவு ஹாதிஹி அலா சத்ரிஹின்னு வைத்தால் கூட ஹாதிஹிங்கிற பதம் வந்து ஒருமை முஃபரத் வஹதானியத்தை குறிக்கக்கூடியது ஒருமை என்ற பதத்தை அப்ப அந்த ஒரு கையை நெஞ்சின் மீது வைத்தார்கள் இரண்டு கையை வச்சதா வராது வலது கையை இடது நெஞ்சின் மீது வைத்தார்கள் என்று வராது அப்ப இதுல வந்து முசன்னப் அப்துல் ரசாக்ல முசன்னப் அப்துல் அபி ஷைபா போன்ற நூல்கள்ல எப்படி வருதுன்னு கேட்டா யலவு ஹாதி யலவு யதல் யும்னா அலல் யுஸ்ரா வலது கையை தமிழ் சொல்லுது ஆமா சரி வலது கையை இடது கையின் மீது வைத்தார்கள் என்று தெளிவாக முசன்னப் இப்னு அபி ஷைபாங்கிறது ஒரு கிதாப் ஹதீஸ் சஹிஹான ஹதீஸுடைய நூல்கள்ல அந்த கிதாபுடைய நூல்ல வருது முசன்னப் அப்துல் ரசாக்லயும் வருது அப்ப இப்படி வருகிற போது நீங்க எப்படி அதை சஹி என்று சொல்ல முடியும் அதற்கு தகுந்த ஆதாரம் தேவை அடுத்து என்ன செய்யறாருனா நெஞ்சில கை கட்டுறதுக்கு ஹதீஸே இல்ல ஆதாரபூர்வமா இல்லைங்கிறார் அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சிமாக்கி முன ஹர்புங்கிற ஒரு சஹாபி ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு இவர் வந்து கோளாறு உள்ளவர் அதனால ஏத்துக்கிற கூடாதுங்கிறாங்க சிமாக்கி முன ஹர்பு என்பவர் குறைபாடு உள்ளவர் என்பது நமக்கும் தெரியும் குறைபாடுகள் பல விதங்கள் இருக்கிறது ஒவ்வொரு விதமான குறைபாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு இருக்கிறது சிமாக்கி முன ஹர்பு என்பவருடைய குறைபாடு என்னன்னு கேட்டா அவர் வந்து முதுமை காலத்தில் அவர் மூளை குழம்பி விட்டவர் அவர் வந்து இளைஞராக இருக்கும் பொழுதும் நடுத்தர வயசில் இருக்கும் பொழுதும் அதுக்கு இந்த மூளை குழம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு ஆள் சிமாக்கி முன ஹர்பு என்பவர் வந்து ஆரம்ப கால ஹதீசர் இளமையிலேருந்து அறிவிச்சிட்டு இருக்கிறார் அவர் இளமையிலேருந்து ஹதீசர்களை மக்களுக்கு சொல்லுகிறாரு அவருடைய கடைசி காலம் வயசான ஒரு மனுஷனுக்கு ஏற்படும்ல வயசானவனை உன்னட கொண்டு சொல்லுவாங்க உளருவாங்க மறந்துடுவாங்க பாதியை விட்டுருவாங்க அந்த வயசு காலத்தில் ஒரு மனன சக்தியெல்லாம் குறைஞ்சி போய் மூளை குழப்பம் ஏற்படும்ல அந்த ஸ்டேஜுக்கு யார் ஆளாகிட்டாரு சிமாக்கி இப்னு ஹர்பு ஆளாகி விட்டார் இதுதான் அவர்கிட்ட உள்ள குறை அவர்கிட்ட உள்ள குறைபாடு என்னன்னு கேட்டால் அது இஃத்தலத்தை ஃபி ஆஹிரி உம்ரிஹி அவருடைய கடைசி காலத்தில் அவர் மனக்குழப்பத்திற்கு உள்ளாகி விட்டார் இது அவருடைய குறை ஒரு மனிதர் கடைசி காலத்தில் மனக்குழப்பத்துக்கு உள்ளாகி விட்டால் அவரை பற்றி என்ன முடிவு நம்ம எடுப்பது இவருக்குன்னு இல்லை அனைவருக்கும் இந்த மாதிரி யார் ஆனாலும் சரி கடைசி காலத்தில் மனக்குழப்பம் ஒருத்தருக்கு ஏற்பட்டால் அவரை எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வது இது ஹதீஸுக்கு மட்டும் உள்ளது இல்லை எல்லாத்துக்கும் லாஜிக் தான் ஹதீஸே லாஜிக் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி தான் கடைப்பிடிப்பீங்க எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் உசூல் எல்லாமே ஹதீஸில் உள்ள பெரிய தத்துவம்னா நினைக்காதீங்க இதுதான் உலகத்தில் உள்ள லாஜிக் நீதிமன்றத்தில் உங்கள் பேச்சு வழக்கில் எல்லாத்துலேயும் சொல்லக்கூடிய லாஜிக்கில் தான் ஹதீஸே நிறுவப்பட்டிருக்கிறது லாஜிக்கெல்லாம் உண்மையாக இருக்கும் லாஜிக்கெல்லாம் என்ன இருக்கேன் உண்மையின் அடிப்படையில் தான் லாஜிக் உடைக்க முடியாது அதில் லாஜிக் என்ன ஒரு மனிதர் உங்கள் இந்த இவரை விட்டுருவோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இந்த இந்த உதாரணத்துக்கு தான் இவர் இருக்கிறாரு இவர் ஒரு 80 வயசு இவர் மூத்தா போயிட்டார்னு வச்சுக்கிடுவோம் 80 வயசில் மூத்தா போனார் 70 வயசு வரைக்கும் இவர் ஆள் பர்ஃபெக்டாக இருந்தார் 70 to 80 கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டார் இப்போ வந்து இவர் வந்து இவர்கிட்ட நான் இவருடைய 65 வயசில் ஒரு சொத்தை வாங்கியிருக்கிறேன் இது செல்லுமா செல்லாதான்னு கோர்ட்டுக்கு போகுது நீங்கள் என்ன சரிங்க அவர் 70 வயசுலே மூளை குழம்பி விட்டார்னு காட்டுறிய நான் 65 வாங்கிட்டேனேங்கிறேன் இப்போ என்ன வாங்கினேன் வாங்கினேன் செல்லும்ண்டாயிரும் ஏன்
மூல குழம்பு முந்தி நான் வாங்கிட்டேன்ல, அதை 70க்கு மேல வாங்கினா தான் செல்லாதுங்க. இந்த லா ஹதீஸ் லாஜிக் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச லாஜிக்கில் தான் நிறுவப்பட்டிருக்கு. மக்கள் வந்து ட்ரையாக்கி சொல்கிறாங்க, எளிமையாக்கி சொன்னால் என்னது, உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ மூளை குழம்பிய ஒருத்தனுடைய வியாபாரம் உலகத்தில் செல்லாது. மூளை குழம்பிட்டு உன்னோட கொண்டு செஞ்சுட்டு போயிடுவான். அப்போ மூளை குழம்பும் போது ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கினார்னு சொன்னால் அவர் விற்றது செல்லாதுன்றவாங்க. மூளை குழம்பு முந்தி வாங்கினார்னு சொன்னால் விற்றது செல்லும் வாங்க. இதுதான் ஹதீஸ்லேயும் உள்ளது. ஒரு மூளை குழம்பிட்டார்னு சொன்னால் அவர் அறித்த அறிவிப்புகள் வந்து மூளை குழம்புறதுக்கு முந்தி அறிவித்தால் அது எல்லாம் கரெக்டு, மூளை குழம்புறதுக்கு பிந்தி அறிவித்தால் அது எல்லாம் தப்பு. எப்போ அறிவித்தார்னு தெரியலை என்றால் பெண்டிங்கு. இதான் மூணு நிலை. மூளை குழம்பிட்டார்னு அதாவது 70 வச்சுக்கிறோமே, 70க்கு பின்னாடி இவர் எதை வித்திருந்தாலும் செல்லாது. 70க்கு முன்னாடி அவர் எதை வித்திருந்தாலும், உதாரணத்துக்கு இவர் மூத்தா போயிட்டாரு, இவர் 70 வயசுல மூளை குழம்பி போய் என்ன செஞ்சிட்டாரு, 80 வயசு இருக்கு வாழ்ந்து மூத்தா போயிட்டாரு. இவர் என்னை வச்சுக்கிறோமா, அவர் கோபப்படுவார் தான், என்னை வச்சுக்கிறக்க. நான் ஒரு 70 வயசு வரைக்கும் இருந்து 70 எனக்கு மூளை குழம்பி போய் 80 நான் மூத்தா போயிட்டேன்னு வைங்க, அப்ப நான் 70 to 80 என்னென்ன லேவாதேவி பண்ணணும் அது எல்லாமே நீங்க கோர்ட்ல போய் செல்லாதுன்னு ஆக்கிப்படலாம். ஏன் சேஞ்ச் ஆகி போன ஆளுடைய கொடுக்கல் வாங்கல் செல்லாது. 70க்கு முந்தி நான் வித்தது ஆதாரம் காட்டினீங்கன்னா சுத்த நீங்க எடுத்துட்டு போயிடலாம். நான் வித்திருக்கேன் 70க்கு முந்தைய. எப்போ வித்தன்ற தேதி கிடையாது, நான் எப்போ வித்தன்னு ரெக்கார்டு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. வாய் மொழியாக சொன்னதா இருக்குன்னா எப்போன்னு தேதி இல்லாதனால பெண்டிங்கில் வையின்னு சொல்லிடுவாங்க. இது தீர்க்க இயலாது. இதுதான் உலக சட்டம், எல்லா நாட்டிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம், ஹதீஸ்லையும் உள்ளது. இந்த சிமாக்கி போன ஹர்பு இருக்கார் இல்லையா, அவர் மூளை கிளம்பி போன பிறகு அவரிடமிருந்து இக்ரிமா என்பவர் மட்டும்தான் அறிவிக்கிறார். இக்ரிமா என்பவர் மட்டும்தான் சிமாக்கி போன ஹர்பு மூளை கிளம்பணும்னு எல்லாரும் விட்டுட்டாங்க, அவர்கிட்ட கேட்கறது எல்லாரும் விட்டுட்டாங்க. இக்ரிமா என்பவர் மட்டும்தான் மூல குழம்புன பிறகு அவர்கிட்ட செய்யறாரு மெசேஜ்களை அறிவித்திருக்கிறார். இதை ஆய்வு பண்ணி ஹதீஸ்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இக்ரிமா வந்து சிமாக் இப்னு ஹர்பு என்பவர் வந்து இறுதி காலத்தில் மூளை குழம்பி விட்டார். அவர் மூளை குழம்பிய பிறகு அவரிடமிருந்து இக்ரிமா மட்டும்தான் அறிவித்திருக்கிறார். அதனால இக்ரிமா அவர் வழியாக அறிவித்தால் அது வந்து என்ன இருக்குது, இக்ரிமா வழியாக அவர் அறிவித்தால் அனைத்துமே என்னவாயிருக்கு, அது தள்ளுபடி செய்யப்படும். வேறு வேறு அறிவிப்பாளர்கள் வழியாக வந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் சிமாக் இப்னு ஹர்பை பற்றி தகதீபு தகதீபுல தகதீபுல் கமாலில் ஃபுல் டீட்டெயில் அவருடைய அக்வர் ஆணிவரா ஏ டு செட் அவரை அலசி ஆராய்ந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஹதீஸில் வந்து இக்ரிமா வரலை. இக்ரிமா வந்தால் தான் என்ன செய்யும், இந்த நெஞ்சில் கை கட்டுறது பலவீனமாக. சிமாக் இப்னு ஹர்பை மட்டும் பார்க்குறீங்க, அவர் யார் வழியாக அறிவித்தால் அந்த மூளை குழம்புன காலத்தில் உள்ளதோ, அதாவது 65 உள்ளதை அவங்க தப்புன்னு சொல்ல வர்றாங்க. 70 மூல குழம்பு நாளுக்கு 65 கொடுத்ததை வச்சுக்கிட்டு மூல குழம்பு நாள்னு சொல்ல வர்றாங்க. அப்போ மூல குழம்புதல் என்கிற ஒரு குறைபாட்டுக்கு அப்படி பிரித்து பிரித்து ஆக்கும் விதி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கவனம் நம்மளே. நான் என்ன பலவீனமாக நம்ம அமல்படுத்துவோமா அந்த ஹதீஸில்? அப்போ என்ன நமக்கு காதல் இல்லை நெஞ்சில் கை கட்டி தான் ஆகணும்னு என்ன கொள்கையா நமக்கு இருக்குன்னா இருக்குங்க அப்புறம் இல்லை அதில் என்ன நமக்கு அப்படி என்ன விருப்பம்ங்கிற அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதில் லாஜிக் இருக்கா, உண்மை இருந்தால் உண்மை ஏற்றுக்கிறணும், பொய்யை இருந்தால் விட்டுறணுங்கிறது தான் இதில் அந்த ஹதீஸ் மீது மட்டும் நமக்கு என்ன அப்படி தனிப்பட்ட ஒரு விருப்பம் என்னது. அதான் சொல்கிறேன், அப்படின்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க காட்டுறேன். சொல்கிறாங்க என்ன என்ன காரணத்தினால சொல்கிறாங்கன்னு தேடணுமா இல்லையா, அதாவது நல்ல உட்காரன்னு சொல்லிவிடுறேன். அதாவது என்னன்னு கேட்டால், ஒருவரை வந்து 19 பலவீனமானர்னு யாராவது சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. முஃபஸ்ஸர் தான் ஏற்று ஜரக முஃபஸ்ஸர், அதாவது குறைகளை தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும். இவர் சரியில்லைன்னு மட்டும் என்ன சரியில்லை சொல்லு, அப்போ தான் ஏற்றுக்குருவோம். ஒரு ஆள் ஒரு ஆளை பற்றி சரியில்லைன்னு சொன்னார்னு வைங்க, அதை நம்ம ஏற்றுக்கிற கூடாது. நீ உலகத்திலையும் ஏற்றுக்கிற மாட்டீங்க. சரியில்லைன்னா என்ன, ஃப்ராடா, பித்தலாட்டமா, பொம்பளை கேஸா, பண மோசடியா, பொய்யா, கேட்கணுமா இல்லையா, என்ன கிற்கனா, அப்போ என்னப்பான்னு கேட்கணுமா இல்லையா, முட்டையா சரியில்லை இது ஏற்றுக்கிற முடியாது. அப்போ சில பேர் முட்டையாக குறை சொல்கிறார்கள், காரணத்தை சொல்லி சொல்லவில்லை. சில பேர் காரணத்தோடு சொல்கிறார்கள், அதுதான் ஜர்ஹு முஃபஸ்ஸர் தான் என்ன செய்யப்படும், முதல்ல எடுத்துக்கொள்ளப்படும். தஃப்சீர் இல்லாத குறைகள் வந்து ஹதீஸ் உஸூல்ல எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால அறிவிப்பாளர் வகையில் அதில் ஒரு குறையும் கிடையாது. சரியா, இது ஒரு பாயிண்ட். நீங்கள் வேணா அந்த சிமாக் இப்னு ஹர்பை பற்றி முழுசாக படிங்க, குறைகளோடு உள்ளது ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. சும்மா பலவீனம் பாங்க, அது ஏற்றுக்கிற முடியாது. என்னத்தினால பலவீனம்னு யாராவது சொல்கிறான்னு தேடி பார்க்கணும்.
தேடி பார்த்தா இவர் கடைசி காலத்தில் சேஞ்ச் ஆகி போயிட்டாருங்கிறது தான் அவற்ற உள்ள ஒரு குறைபாடு. இதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் இதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமே தவிர, ஏதோ ஒரு ஜமாத் சுண்ண ஜமாத்து தொப்புள்ள கட்டுறதுனா மாற்றி ஆகணுங்கிறக்காக நம்ம செய்கிறது கிடையாது. அவங்க அஞ்சு வேலை தொழுகை நம்ம நாலு வேலை ஆக்கிட்டோம், கரெக்டாக இருந்தால் நம்மளும் அவங்க மாதிரி தான் சொல்கிறோம். அவங்களும் அஞ்சு வேலைங்கிறாங்க, நம்மளும் அஞ்சு வேலை தான் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது மூணு வேலை நம்ம ஆக்கிடல. எதில் ஆதாரம் இருக்குதோ அதை எடுத்துக்கிறோம், எதில் இல்லையோ அதை விட்டுருவோம். இது மேட்ரு. அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த வாசகத்தில் சில விஷயங்களில் வந்து தவறு ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. வலா ஹாதிகி அலா ஹாதிகி அப்படி தான் இருக்குங்கிறாங்க. அப்படி தான் இருக்குது, சரியா? வலா ஹாதிகி அலா ஹாதிகின்னு தான் இருக்குது. அந்த ஹதீஸ் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எலவு, சரி, வலா தான் வருது, வலா இல்லை எலவு தான். ம், சரி. அப்போ அதில் வந்து ஹாதிகிங்கிறத வந்து சில பேர் சத்ரிகின்னு எழுதியிருக்கிறாங்க, அதை நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஹாதி இதை இதன் மீது வைத்தார்கள், எப்படி தான் இருக்கிறது, இதை இதன் மீது வைத்தார்கள் அப்படி தான் இருக்கே தவிர, இதைண்டா என்னன்னு அதில் அந்த ஹதீஸில் அங்கனுக்குள்ளே இல்லை, இதன் மீதுண்டா என்னங்கிறதும் இல்லை. ஆனால் இந்த ஹொல்பு தாய் என்பவர் மூலமாக அறிவிக்கக்கூடிய யஹியாங்கிற அறிவிப்பாளர் இருக்கார் இல்லையா, இவருடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டால், செஞ்சு தான் காட்டுவார் ஹதீஸை. ஹதீஸ் என்ன செய்வார், நீங்கள் வந்து வசஃபை யஹியான்னு போட்டு நெட்டில் தேடினீங்க, சாஃப்ட்வேரில் தேடினீங்கன்னு சொன்னால், அவர் ஒவ்வொரு ஹதீஸையும் என்ன செய்வார்னு கேட்டால், ரசூல்லா வந்து இப்படி கையை தூக்குனாங்கன்னு வைங்க, இதை எப்படி அறிவிப்பார்னு கேட்டால், இதை இவ்வளவுக்கு தூக்கினார்கள் பாரு, அதாவது கையை காது வரைக்கும் சொல்ல வேண்டியவனே. அவர் எல்லாமே என்ன செய்யணும்னா பாடி லாங்குவேஜ் தான். யஹியாங்கிற அறிவிப்பாளருடைய ஃபுல்லாக நீங்கள் தேடி பாருங்கள், யஹியாங்கிற அறிவிப்பாளருடைய பாஷை எப்படி, ஹதீஸ் அறிவிப்பு எப்படி இருக்கும்னா, எதை சொன்னாலும் கையை வச்சாங்கன்னு சொல்ல மாட்டார், இதை இதன் மீது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதைன்னா வலதுகின்னு அர்த்தம் வச்சுக்கிறணும். அவர் செஞ்சு காட்டுவார், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது இதைன்னு சொன்னார்னா எதைன்னு என்ன செய்வார், அதை வந்து சொல்லி காட்டுவார். அப்போ அந்த ஹதீஸில் இதை இதன் மீது வைப்பார்கள் இருக்குல்ல, அதில் என்ன வருதுன்னு கேட்டால், வலது கையை இடது கையில் வைத்து இதை இதன் மீது வைப்பார்கள் நெஞ்சில் காட்டி வசஃப, அது பாடி லாங்குவேஜில் வந்து சொல்லி காட்டினார், செய்கையில் சொல்லி காட்டின, அதாவது இதை இதன் மீது வைப்பார்கள் இப்படி அவர் சொல்லலை. அப்படின்னா நம்ம நெஞ்சின்னா யாரும் எடுத்துக்கிற மாட்டோம். அவர் எப்படி சொல்றாருன்னு கேட்டால், இதை இதன் மீது வைப்பார்கள் என்று சொல்லி வர்ணித்தார்னு அடுத்தவரில் இருக்கிறது. அந்த அறிவிப்பாளர் எப்படி சொன்னாராம், ஆமாம் ஆமாம், வைப்பார்கள், வச்சு தான் ஹாதிங்கிறது, வச்சு தான் அதான் ஹாதிங்கிறது. ஆமாம், இருக்கு இருக்கு இருக்கு. நீங்கள் வசஃப யஹியான்னு பார்த்தீங்கன்னா அலா சத்ரிஹி இருக்கு, நெஞ்சில் வைத்தது இருக்குது, அதாங்க ரெண்டு வைக்கணுங்க, மூணு வைத்தல் அங்கே இருக்கிறது, இதை தீக்கி இதில் வைத்தல், இது ரெண்டையும் சேர்த்து இங்கே வைத்தல், மூணு வைத்தல் யுஸ்ரா இருக்குது. வலது கையை நெஞ்சில் வச்சாங்க நாங்கள் சொல்லலை, வலது கையை இடது கையில் வச்சார்கள் இருக்குது, அப்படி தான் நாங்களும் சொல்கிறோம். வச்ச ரெண்டையும் எங்கே வச்சாரு, இருக்கு சதுர் இருக்குது, அந்த நீங்க அந்த இடத்துல ஹாதி இருக்கிறத நீங்க வந்து என்ன செய்றீங்க, தப்பா விளக்கிட்டீங்க. இந்த இடத்துல சதுர்னு சொல்லி விளக்கமா செஞ்சு காட்டுவார்ல, அதுல சதுர் வருது. ரசூலுல்லாஹ் வச்சாங்கன்னு சொல்ற இடத்துலதான் ஹாதிகின்னு வருது. அவர் செஞ்சு காட்டுவார் இல்லையா, ஹாதிகிட்ட என்னண்டு இதன் மீதுங்கிற இடத்துல இப்படி நெஞ்சில அவர் கையை வச்சு காட்டினாரு அப்படி இருக்குது. அதனால வந்து அப்படி இல்லாட்டி ஹாதிஸ் மீனிங் இல்லாம போயிருங்க, இல்லாட்டி என்னென்னு விளங்கிருப்பாரு அவரை, ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இதை இதன் மீது வைத்தார் லூசுன்றான், ஒரு ஆள்கிட்ட போய் இதை இதன் மீது வைத்தார் விளக்குறதெல்லாம் நெஞ்சு வருது. ஆமா, யுஸ்ரான வலது கையை இடது கையில வச்சு அத நெஞ்சில் வருது, வருது எடுத்து காட்டுற பொழுது. ஆமா, வைத்து விட்டு அலா சத்ரிஹி இருக்குங்க, இருக்கு தெளிவா எழுதிருக்கவங்க எடுத்து காட்டுறோம். இதுல வந்து இப்ப தெளிவா நம்ம சொல்லிட்டோம், எந்த குழப்பமும் கிடையாது. உங்களுக்கு அந்த அதிசமெண்ட் பிரிண்ட் அவுட் தந்துடுவோம், அது ஒன்று தான், மேட்ரு முடிந்து விட்டது, பிரிண்ட் அவுட் நாளைக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு மேட்ரு என்ன, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தேன்னு வைங்களேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுடைய நல்லா செஞ்சால் பயங்கர பயனுள்ளதாக இருந்திருக்கும், ஆனால் லேட்டாக வந்துட்டீங்க, அதை விட்டுருங்க. இப்போ என்னென்னா மண்டபத்து பத்திரை காலி பண்ண சொல்கிறாங்களாம், அவ்வளோதான் புக் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் மூணு கேள்வியும் சொல்லவும் செஞ்சிட்டோம், இதுக்கு மேலே வந்துடுற உலமாக்களுக்கு மாற்றுக்கிறது இருந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், அது என்னென்ன தலைப்பு இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டால் இந்த ஜமா தயாராக இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் மக்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இது மாதிரி ஒரு அரங்கத்தை கூட்டியே என்ன செய்யலாம், நம்ம வந்து மக்கள் மத்தியில் எத்தனை தலைப்பு இருக்குதோ அனைத்துக்கும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த குரானுக்கு முரண்படுற ஹதீஸ் இருக்கு இல்லையா, அதையே நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லைங்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கோம், படிச்சிருக்கீங்களா, ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படுமான்ற புஸ்தகம்.
அதுல நீங்க பார்த்தாலேயே அவ்வளவுக்கு நீங்க நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி வந்தாலே போதும். நீங்க முன்னாடியே நாங்க எங்க ஆதாரத்தை தந்துறோம். நீங்க பிரிப்பேர் பண்ணி கூட பதில் சொல்லுங்க. எங்க சைடுல உள்ளது வந்து நீங்க புதுசா தெரியணும் கூட சொல்ல வேணாம். புத்தகம் இல்லாட்டி தரச்சுரம் வாங்கிக்கிறீங்க. வாங்கிருக்கீங்களா? சரி. அல்லாஹ்.